பாவங்களை மறைக்கின்றவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். குறைகளோ தவறுகளோ கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தாலோ சில நேரங்களில் நேரிடுவோம். ஒரு புது சட்டை நீங்க அதை அணியாவிட்டால் கூட ஆங்கர்ல மாட்டி வைங்க ஒரு பத்து நாள், அதை நீங்க திருப்பி போட காட்டி கூட அழுக்கா இருக்கும். ஏன்னா சுற்றுப்புற சூழ்நிலை அப்படி, துவைச்சுதான் ஆகணும். இல்லை இல்லை நான் அதை ஒரே முறை தான் போட்டேன், அது ஒன்றும் அழுக்காகலன்னு சொல்ல முடியாது. போட்டது எப்போ, அது எத்தனை நாள் அங்கே தொங்கிக்கிட்டு கிடக்குது, கண்டிப்பா அழுக்காகி தான் இருக்கும். அதுபோல நம்மையும் அறியாத சில விரிசல்கள், எரர்ஸ், தவறுகள், அத ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். பரிசுத்தத்தின் காரியம் எதுவா இருந்தாலும் நீங்க தலையிடணும். ஆண்டவருக்கு பிடிக்கிற காரியம் எதுவா இருந்தாலும் அதில் நீங்க தைரியமா தலையிடணும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தில் தலையிடக்கூடாது. விசுவாசிகளுக்கு போதனை இதுதான். ஒரு காக்கா உங்க தலைமையில வந்து உட்காராம நீங்க பார்த்துக்க உங்களால் முடியும். அது தலைக்கு மேலே பறந்து போட்டோம், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. ஒரு காகம் தலைக்கு மேலே பறந்து போகிறதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அது தலை மேலே உக்காந்துட்டா தப்பு காகத்தின் மேலல்ல, உங்கள் மேலே தான். அந்த அளவு கேர்லெஸ்ஸாக நான் இருந்திருக்கிறேனே அப்படின்னு வருத்தம். அடுத்து பாருங்க, 1 பேதுரு 2:9, நீங்களோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். எபேசியர் 1:4, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா. இது ரொம்ப ஆச்சரியம். தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படி ஒரு வசனம். இது பாருங்க, உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ இந்த வருஷம் நீங்க பிறக்கணும், இந்த வருஷம் நீங்க ரட்சிக்கப்படணும், இந்த வருஷம் உங்களுக்கு திருமணம் ஆகணும், குடும்பத்தை நடத்தணும்னு ஆண்டவர் ஏற்கனவே தெரிந்து கொண்டது பரிசுத்த பாதையிலே நாம் நடந்து அவரண்டை போய் சேர்வதற்காக. பரிசுத்த பாதை நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 9:15 பவுலை குறித்து அனனியாகிட்ட சொல்றார். அதாவது சவுலா இருந்த அந்த காலகட்டத்தில் இயேசு அவனை சந்தித்தார். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அனனியாவே அந்த சவுலை ஏற்றுக்கொள்ள சந்தேகப்படாதே, பயப்படாதே. ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, கிறிஸ்துவை உபதிரவப்படுத்துகிற ஒரு மனிதன் அவன் அப்படின்னு. அதான் அனனியா பயப்படுறாரு. இல்லை அனனியாவே, இல்லை, நான் சொல்லுகிறதை கேள். எனக்காக பாடுபட உபதிரவங்களை சகிக்க நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் அவன் இருக்கிறான். இப்போ உன்னை கொஞ்ச நேரத்தில் அவன் உன்னை நோக்கி வருவான். அவனுக்கு போதனை கொடு, ஞானஸ்தானம் கொடு, உபதேசம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் இயேசு அவர்கிட்ட பேசுறேன் அனனியாகிட்ட. அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டார். அது வரைக்கும் அந்த பேர் கேட்டால் நடுங்குவாங்க. அப்படியே நடந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் சவுல் பவுலாக மாறி லேட்டஸ்ட் டிசைபிள், பரிசுத்த வேதத்தில் அதிக இடத்தை பிடித்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். எவ்வளோ நிருபங்கள் எழுதியிருக்கிறார் பாருங்க. படிப்பு காரியமோ, பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற காரியமோ, திருமண காரியமோ, சபையில் ஊழியர்களை செலெக்ஷன் பண்ணுகிற காரியமோ, குடும்ப காரியங்களோ, வீடு பிரதிஷ்டையோ, சபை ஆராதனைகளோ, பிரதிஷ்டையோ, அவர் எழுதின அந்த நிருபத்தில் இருந்து தான் நம்ம ரொம்ப அதிகமாக படிக்கிறோம். அதான் அவர் எழுதுறார், நான் சபைகளை அதிகமாய் துன்புறுத்தினவன், அகால பிறகு போன்ற எனக்கும் இயேசு தரிசனமானார். அப்படி ஆண்டவரை பாராட்டுற, அவருடைய கிருபை மகா பெரியது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிருபையில வளர்ந்தார். இயேசுவின் சீடர்கள் பட்டியலில் அவர் இல்லை, ஆனால் பரிசுத்த வேதத்தில் அதிக இடம் பிடித்தவர். அப்படி பாடுபட்டு ஊழியம் செய்திருக்கிறார். நீங்க பைபிள்ல பின்னாடி கடைசியில பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் பிரயாணம் பண்ணின
தேசங்கள் அப்படினு மேப் இருக்கு. முதல் பிரயாணம், இரண்டாவது பிரயாணம் அப்படி 12 பேர் இயேசுவோடு கூட இருந்து உண்டு உறங்கி ஊழியம் செய்த சீடர்கள்ல ஒருத்தருடைய பிரயாணம் கூட அங்க இல்ல. எப்பாவது கேள்விப்பட்டு எப்பாவது சந்தர்ப்பத்தில் எங்கனாலும் தூரத்துல இருந்து பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு இந்த சவுல் இயேசுவை. என்ன ரெண்டு பேருமே பேரலா வளர்ந்தவங்க தான், கேள்விப்பட்டவர் தான் ரொம்ப அதிகமா. அப்படியாப்பட்ட சவுல் பவுலாகி கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையும் தூசியமா விட்டுட்டு எல்லாராலும் துடைத்து போடப்படுகிற கந்தையை போல ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யா? வருத்தமோ பஞ்சமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. எல்லாத்தையும் தூக்கி விசிறி போட்டு வந்துட்டார். ஆனால் இயேசு கிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவர் செல்வ சீமான் அம்பாசிடர் என்று சொல்லுது வரலாறு. மூன்று கப்பல்களுக்கு சொந்தக்காரரா, அது அவங்க பாட்ட தாத்தா காலத்து சொத்து, அதெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சிட்டு கிறிஸ்து இயேசுக்காக வந்தவர் தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உபத்திரவங்கள் நிறைய வரும், கவலைப்படவே கூடாது. கர்த்தராக இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அதே போல யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப சீடர்களுக்கு அந்த வாக்கு தத்தம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளணும்னா சீடர்கள், இயேசுவின் சீடர்கள் என்கிற பட்டியல்ல வரணும். முதல் முதல் அந்தியோகியாவிலே கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் யாருக்கு வந்தது? சீடர்களுக்கு தான் வந்தது. நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவ பற்றி அறிவிக்க காட்டி கூட கிறிஸ்துவங்கான்னு கரெக்டா. இயேசுவை துதிக்கிறதுனால மட்டும் கிறிஸ்துவங்க இல்ல, இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு அறிவித்தால் தான் கிறிஸ்தவர்கள். அறிவிக்கிறீங்களா? வெக்கப்படாம சொல்றீங்களா? வாயை திறந்து சொல்லணும். இயேசுவை பற்றி வாய் திறந்து வாயினால் அறிக்கையிடும் பலப்படும், உங்கள் ரட்சிப்பு உறுதிப்படுத்தப்படும், பரலோக ராஜ்யத்தில் அதிக பலன்களை பெற முடியும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஏசாயா 48:10, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பாத்தீங்களா, உபத்திரவம் வருதுன்னா ஆண்டவர் நம்மளை ரொம்ப தெரிந்து கொள்றாருன்னு அர்த்தம். கைவிட்டு விட்டார் என்று நினைக்கவே கூடாது. போராட்டம் பிரச்சனை எல்லாருக்கும் உண்டு இந்த உலகத்துல. அதான் இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். I got victory in this world. That same victory to you, I will give you. உபத்திரவம் வர்றப்பதான் உங்கள் தலைகளை உயர்த்தணும், உயர்த்தணும். உபத்திரவம் எவ்வளோ, இங்கிலாந்து தேசத்தில் செருப்பு தைத்து கொண்டு கிடந்த ஒரு மனிதர் வில்லியம் கேரி, ஏழப்பட்ட மனுஷன், ஒரு மரத்தில் ஒரு ஆணி அடிச்சுட்டு இந்தியா மேப்பை மாட்டிட்டு இந்தியாவை பற்றி கேள்விப்பட்டு ஜபம் பண்ணுவாராம் கண்ணீரோட. இந்த செருப்பு போட்டு வராங்க, பிஞ்சு போன அறந்து போதுன்னா அங்கே நிற்பாங்க, அதை தச்சு கொடுத்துட்டு பைசா வாங்குறோம். ஆனால் அவர் கவனமெல்லாம் இந்தியா மேலே, மூட நம்பிக்கை நிறையா இருக்குதாமே, உடன்கட்டை ஏறுகிறார்கள். அதாவது அந்த காலகட்டம், புருஷன் மரித்தால் அவனை கொண்டு போய் எரிக்கிறப்ப மனைவி போய் அதில் விழுந்துடணும் அந்த நெருப்பில், இல்லைன்னா அவங்க தூக்கி போட்டுருவாங்க, வந்திருக்கிறவங்க தூக்கி போட்டுவாங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கை இதெல்லாம் கேள்விப்பட்டு அழுது ஜெபிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவர் அவர்கிட்ட பேசுறார், இந்தியாவை நேசிக்கின்றாயா மகனே? ஆமா ஆண்டவர், நான் உன்னை அனுப்புறேன், நீ போய் சுவிசேஷத்தை அறிவீன். ஒரு நாள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி இந்தியாவுக்கு வரப்போறார். ஒரு பெரிய விருந்து பண்ணார், நல்லார் பொல்லார் சொந்த பந்தம் எல்லாருக்கும் ஒரு நல்ல விருந்து. பிரிவு உபசரிப்புன்னு பேர் அதுக்கு. அப்போ ஒருத்தன் கேட்டுக்கிறான், அவருடைய ஃப்ரெண்டு, என்ன வில்லியம் கேரிக்கு என்ன ஆச்சு திடீர்னு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் விருந்து வச்சிருக்கிறாரு, என்ன ஏதுன்னெல்லாம் கேட்டிருக்கு. அங்கே சொல்லியிருக்கிறாங்க இந்தியா போறாரு மிஷினரியா அப்படின்னு. அப்போ அவர், டேய் ஃப்ரெண்டு தான், அதனால் வில்லியம் கேரி
செருப்பு வைக்கிற நீ இந்தியாவுக்கு போறியா அப்படி மட்டமா கேட்டு அவர் கிட்ட வந்தாரு. ஐயா நீங்க தப்பா சொல்லிட்டீங்க, ரொம்ப பெருசா என்னை பாராட்டிட்டீங்க. நான் செருப்பு விற்கிற ஆள் இல்லை, பழைய செருப்பை தச்சு கொடுக்குறவன் தான். ஐ எம் நாட் எ ஷூ சேல்ஸ்மேன், ஐ எம் மேக்கிங் ஷூ ரிப்பேர். அருந்து போன பீந்து போன செருப்பை தைத்து கொடுக்கிறவன் நான். புதுசா செருப்பு ஷூ விற்கிற ஆள் இல்லை, நீங்க என்ன விற்கிற ஆளா சொல்லிட்டீங்களா? தன்னைத்தான் ஒன்றும் தாழ்த்தின. அவன் பேசுறது கேவலமா, இவர் ஒன்றும் தன்னை தாழ்த்தினார். இந்தியாவுக்கு வந்தார், முதலாவது இந்த உடன்கட்டை ஏறுதல நிறுத்தினார். அரசாங்கத்திலே போய் தலையிட்டார், பிரதமர் வரைக்கும் போயிட்டார். புருஷன் மறித்தால் புருஷனை மட்டும் எறிங்க, மனைவி மறித்தால் மனைவியை மட்டும் எறிங்க. அதுனா மனைவி மறித்தால் மனைவியை மட்டும் எரிக்கணும், புருஷன் சாகக்கூடாது. புருஷன் மறித்தால் மட்டும் மனைவியை கூட சேர்த்து எரிக்கணும். இதெல்லாம் எவ்வளோ கொடுமை சார், நிறுத்துங்க இதெல்லாம். அது வாபஸ் வாங்கினாங்க, கவர்மெண்ட் வாங்கினாங்க. அப்போதான் அந்த ஃப்ரீடம் கொண்டு வந்தார். ராமாயண மகாபாரதத்தை தமிழ் தெரியாத அந்த மனிதர் தமிழ் கற்றுக்கொண்டு தமிழில் மொழிபெயர்த்தார். ராமாயண மகாபாரதத்துக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அவர் சேவையாக செய்தார். ஏன்னா அது வந்து ஒரு சத்தியம்தான் ஜெயிக்கின்றதுக்கு எழுதப்பட்ட புராண கதைகள். சரி இருக்கட்டும், ஜனங்க படித்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு செய்தார் பாருங்க. அவர் மதத்தை பரப்ப வரதான் புதிய ஏற்பாட்டை பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கலாமே, நம்ம ஜனங்களுக்கு அதெல்லாம் தெரியல. எத்தனை போராட்டம் பிரச்சனை அவருக்கு. அலகாபாத்தில் ஒரு பைபிள் காலேஜ் நிறுவினார் அவர் தான், இப்போ கூட நடக்குதாங்க. அதுக்கு இடையில் அவருக்கு வந்த சோதனை என்ன தெரியுங்களா? அவங்க மனைவி, இவர் ரொம்ப அதிகமாக தான் மனைவி கிட்ட பேசாததுனால, சூழ்நிலைகள் அப்படி இல்லாததுனால, அவங்க புருஷனுக்காக ஏங்கி அவருக்கு புருஷன் எப்படிங்கிறாரு என்ன பேச முடியலன்னு அவங்க மனக்கோளாறு வந்து, ஒரு பத்து பேருக்கு பேப்டிசம் கொடுக்குறாரு கடல்லன்னா இந்த அம்மா தாறுமாறா அவங்க சுய நினைவோடு இல்லை, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ மை டார்லிங் அப்படி சொல்லி மரத்தில் அந்த அம்மாவை கட்டிட்டு கயிறு போட்டு கட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். அப்புறம் தான் அந்த கயிறு அவுப்பார். மனநல கோளாறு உள்ள தான் மனைவியோடு அவ்வளோ பொறுமையாக வாழ்ந்து அவங்களும் மறித்த பிறகு அவங்கள அடக்கம் பண்ணி தொடர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்தார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உபத்திரம் வராதா? வரும்மா, ஐயா வரும். முறுமுறுக்கக்கூடாது. ரோமர் 11:5, கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளப்படுதலுக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கும். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால் நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. இன்னும் நம்மளை தாழ்த்தணும், இன்னும் தாழ்த்தணும், தரமட்டும் தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். சங்கீதம் 89:3 இப்படி சொல்லுகிறது, என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன். பழக பழகதான் அந்த அன்பு அதிகரிக்கும். இப்போ ஆண்டவர்கிட்ட பழக 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 அவர் வந்து உங்ககிட்ட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தும், ஃப்ரெண்டு மாதிரி மாறிடுவார். யூ ஆர் லைக் மை ஃப்ரெண்டு, நாட் எ ஆர்டினரி பர்சன். ஐ வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ. சில காரியங்களை உங்ககிட்ட நான் பேசி உன்னை ஜெபிக்க வைக்கணும். இந்தந்த காரியத்தை சொல்லுவேன். மகனே மகளே ஜெபிப்பாயா? தியாகம் பண்ண வேண்டியதாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருப்பீங்க, உபாசம் போடுன்னு வர. நல்லா தூங்கலான்னு நினைப்பீங்க, தூக்கத்தை நிறுத்து, 2-3 மணி நேரம் தூக்கத்தை நிறுத்து, இந்த காரியத்துக்காக ஜபம் பண்ணு மகனே மகளே அப்படின்னு சொல்லுவார். ஒபே தி வேர்ட்ஸ் ஆஃப் காட், கீப் பண்ணிடும். ஏன்னா ஒன்றித்து போயிட்ட பிறகு, அவரோடு கூட காணப்படுகிற அனுபவம் வந்துட்ட பிறகு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. அதான் ரொம்ப முக்கியம் சார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களிடத்துல காணப்படுகிற அருமையான சுபாவங்கள், வாட் இஸ் த கிரேட் அண்ட் குட் கேரக்டர், தோஸ் ஹூ செலக்டட் பை காட், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பர்சன், அந்த நபரிடத்துல காணப்படுகிற நல்ல அருமையான சுபாவங்கள். வேதம் அறிய வேதம், பைபிளே தான் சொல்லிக்கிட்டே போறோம். இருக்கிற நேரம் முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 17:14,
இயேசுவோடு கூட இருக்கின்ற ஒரு அனுபவம் உண்மை உள்ளவன் அவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டான். உண்மை உள்ளவன் எல்லாம் சொல்லுங்க, ட்ரூத் லைஃப் வெரி இம்பார்ட்டன்ட். வாயை திறந்து பேசினா உண்மை வெளிப்படணும். தெருவில் நின்று இயேசுவை பற்றி பேசினா உண்மை அங்கே வெளிப்படணும். வீணான கதைகளை சொல்லி ஜனங்களுக்கு போர் அடிக்கூடாது. சத்தியத்தை தெளிவாக அந்த மக்களுக்கு ஏற்ற பாணியில் மாற்றி இயேசு, ஜீசஸ் டோல்ட் ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப், அதான் உண்மை. அவரை தான் நம்ம உயர்த்தி பேசணும். நான் உயர்த்தப்பட்டிருக்கையில் அநேகரை என்னென்ன இழுத்து கொள்ளுவேன். உயர்த்த வேண்டியது நம்முடைய வேலை, அநேகரை அவர் பக்கம் இழுத்து கொள்ள வேண்டியது அவருடைய வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இயேசுவை உயர்த்தி பேசணும், உயர்த்தி பாடணும். நம்ம பெருமை காரியங்கள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது. அடுத்து 1 பேதுரு 1:2, தெரிந்து கொள்ளப்பட்ட பரசேலிகளுக்கு, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு தன்னை அர்ப்பணித்தவன். அவங்ககிட்ட காணப்படுகிற சுபாவம் பாரு, முதலாவது உண்மை, ரெண்டாவது அர்ப்பணித்தவன். அர்ப்பணித்தவன் என்றால் என்ன தெரியுமா? இது ரொம்ப வித்தியாசம். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் செய்யணும். நம்ம சொந்தமாக எதையுமே செய்யக்கூடாது. அதான் அர்ப்பணித்தவன், ஒப்பு கொடுத்தவன். எலியா சொல்றாரு திடீர்னு பிரத்யட்சமாய் ஆகா ராஜாவுக்கு முன்னாடி தோன்றி இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நிற்கின்ற நான் அப்படிதான் அவர் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துறார். அவருக்கு அறிமுகமே அதான், இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நிற்கிற நான் அப்படின்னு தன்னை பற்றி அறிமுகப்படுத்தி தான் அவர் பேசுறார். அவர் பிறப்பு பற்றி எந்த ஒரு காரியமும் அங்கே இல்லை, பிரத்யட்சமாக வந்து பேசுறார். ஆனால் பரதேசிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நமக்குன்னு ஒன்றுமே வேண்டாம், ஏதோ டைமுக்கு கொஞ்சம் சாப்பிட்றோமா, இருக்கிற பணத்தை ஏதோ கரண்ட்டு பில்லு தண்ணி பில்லு வெண்ண எல்லாம் கட்டுறோமா, எல்லாம் இருக்குதா, கொஞ்சம் கர்த்தருக்கு கொடு. சேவிங்ஸ் ஏதோ ஞானத்துக்கு, ஞானத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மீதி அவங்க சொந்த காலில் விசுவாசத்தில் முன்னேறணும் இல்லைங்கம்மா. அவன் ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சேர்க்கணுமா, சோம்பேறியா தான் ஆயிடுவான். ஒரு ஐயா சாகர் அப்ப சொன்னாரா, நான் ரொம்ப அதிகமா சொத்து சேர்த்து விட்டேன், கர்த்தருக்கென்று நான் ஒன்றுமே கொடுக்கவில்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது சென்டென்ஸ் சொன்னாரா, என் பிள்ளைகள் நரகத்திற்கு போகும் அளவுக்கு நான் அவர்களுக்கு சொத்து சேர்த்து விட்டேன், பணம் சேர்த்து விட்டேன் என்று வருத்தத்தோடு செத்தாராம். அப்படி தேவையில்லை. ஞானத்தை சேர்த்து வையுங்கள், பரிசுத்தத்தை சேர்த்து வையுங்கள், புத்தி சொல்லுங்கள். ஏதோ அடிப்படை, ஆரம்ப கால அடிப்படை கொஞ்சம் சேர்த்து வைங்க வேண்டாம். அதுக்கு பிறகு அவங்க உழைத்து சம்பாதிக்கும். உங்க பிள்ளைகள் சோம்பேறி ஆவதற்கு நீங்களே காரணமாக இருக்கக்கூடாது, உழைக்கணும். பெற்றோருக்கு, பெற்றோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகள் நல்லா படிக்கணும், உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ஆண்டவரே முழு நேரம் ஊழியத்தை கூப்பிட்டா அப்போதான் வரணும். உலக வேலைகள் லாய்க்கு இல்லைன்றதுனால நான் ஊழியம் செய்யணும்னு வரக்கூடாது. அப்படியா பட்டவங்க ஊழியமும் உருப்படியே செய்ய மாட்டாங்க. இதான் ஒரு அரை மணி நேரம் பேச சொல்லுங்க வராது. அப்பா அம்மா விட்டுட்டு போன ஊழியத்தை பிள்ளைகள் செய்யறாங்கன்னா அதுக்குரிய தகுதி, அதுக்குரிய பரிசுத்தம் இருக்கணும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். பைபிள்ல எவ்வளவு பரிசுத்தவான்கள் அவங்க சந்ததியை ஊழியக்காராக்க முடியல, முடியல. எவ்வளவு புத்தி சொல்லி பார்த்தாங்க, அசங்க கேட்கலையே. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவர்கள் சிறு பருவத்திலேயே கண்டித்து சிக்ஷித்து, டேய் நைனா வாண்டா நீ நரகத்துக்கு போற, இது விட்டு எச்சரிக்கணும். எங்க அப்பா சோ எங்களுக்கு வச்சுட்டு போன சொத்து அதான் அந்த கண்டிப்பு, பக்தி, பரிசுத்தம். ஒரு சொத்து 10 ரூபாய் எங்களுக்கு எங்க அப்பா கொடுக்கல. அவர் சாகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் தான் அவருக்கு 500 ரூபாய் கொடுத்தேன். அப்ப கூட வாங்கிக்கிறாரு. என் தங்கச்சிக்கு 2 பேர் என்னன்னா, இப்ப கூட நீங்க பணம் கொடுக்குறீங்க அப்பா கிட்டன்னு,
அவரே சொல்றாரு குடுகட்டோம் அவ கொடுத்தா அவனுக்கு தான ஆசீர்வாதம்னாரு அப்படி தான் அவர் சொல்லி வாங்கினார் அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்றோம் ஆர்கே பேட்டிக்கு போன் வந்து அப்பா போயிட்டாருன்னு அந்த அஞ்சு அந்த 500 ரூபாய் என் தம்பி கிட்ட கொடுத்துட்டாரு ஏன்னா அவர் அப்பா அங்கதான் இருந்தாரு நாங்க வந்துட்டோம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா அங்கே இருந்துட்டு பார்த்துட்டு வந்துக்கலாம் திருப்பி ஓடு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் அப்போ அவரு நல்லா இருந்தப்ப எங்களுக்கு சொன்ன உபதேசம் தான் பைபிளை படி உன் பாட புஸ்தகத்தை படி ஜபம் பண்ணு உங்களுக்கு ஒரு சொத்து நானு சேர்த்து வைக்கல இதுதான் சொத்துன்னாரு உண்மையாவே அதான் சொத்து பயபக்தியை உண்டாகினார் ஒரு ஊழியக்கார் சொன்னார் பிரதர் எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்தும் பணமும் கொடுக்கல ஆனா அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தயார் ஊழியக்கார் மூணு நேரம் ஊழியக்கார் அவர் தயாரித்து வைத்திருந்த அவர் வைத்து பிரசங்கம் பண்ணின அந்த கொட்டேஷன் பிரசங்க குறிப்பு அவளோண்டுக்கு ஒரு பண்டல் நிறைய வச்சு ரப்பர் பேண்ட் துணி டைன் போட்டு கட்டி இதான் நான் அவனுக்கு கொடுக்குற சொத்துன்னு கொடுத்தாரா இல்லைன்னா பிரசங்க குறிப்பு அது அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் இன்னைக்கு கூட பிரதர் எங்க அப்பா டைரி அவருடைய பிரசங்க குறிப்பை பார்த்து அதுல இருந்து தான் நான் பிரசங்கம் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் உதாரணம் எல்லாம் இப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்துவேன் அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் நான் ஊழியக்காரனா வந்த 42 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஊழியத்துக்கு வந்த அந்த நாள் முதல் இன்று வரை நான் தயாரித்த பிரசங்க குறிப்புகள் எல்லாம் அடங்கடா இவ்வளோண்டுக்கு வரும் டைரிங் எவ்வளோ தனி நோட்டுங்க எவ்வளோ பேப்பருங்க எவ்வளோ எல்லாம் போட்டு மூட்டு போட்டு கட்டி வச்சிருக்கிறேன் யார் பார்த்து அதை கண்டுபிடிச்சி பிரசங்கம் பண்ணுறாங்களோ பண்ணிட்டோம் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் வைக்கணும் நான் வேண்டான்ல அதுக்கு முன்னாடி கர்த்தருக்கு கொடுத்து கற்றுக்கணும் டைரக்டா கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கணும் அதான் கர்த்தர் விரும்புகிறார் அடுத்தது என்னாகமம் 16:7 கர்த்தர் எவனை தெரிந்து கொண்டாரோ அவன் பரிசுத்தமானவன் ஒரு மனிதனா இருப்பான் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா அவன் தன்னையும் மீறி அவன் பரிசுத்தமாவே இருப்பான் அவனுக்கு அந்த ரத்தத்துல ஊறிடும் பரிசுத்தமாய் வாழ்வது ஒரு கஷ்டமாவே தெரியாது பாவத்தை பற்றி சொன்ன தலை மண்டை வலிக்கும் புரியாது அப்படி இருக்குமா அந்த சூழ்நிலை உருவாக்குவது பரிசுத்த வேதம் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவன் தான் பரிசுத்தமாய் கடைசி வரை தன்னை காத்து கொள்ள முடியும் அதிலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்படி போறோம் தேவனா தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டும்தான் அந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க முடியும் போயிட்டு பாதில இருந்து இறங்கி வந்துடுறவங்க எவ்வளவு பேர் முடியலையா விசுவாச வாழ்க்கை முடியல சொல்லுவாங்க சிலர் நாகேஸ்வர் ரட்சிக்கப்பட்டாரா இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியாது நாகேஸ்வர் ரட்சிக்கப்பட்டாரா திரைப்பட நகைச்சுவை நடிகர் அந்த காலத்துல ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கினாரா அது கேள்விப்பட்ட ஊழியக்காரங்க தர மாதிரி அடிக்கடி 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 போய் அவர்கிட்ட காணிக்க பணம் துட்டு உதவின்னு கேட்டு 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 அவருக்கு மனசு ரொம்ப சோர்ந்து போய் அதுக்கப்புறம் அவர் பழையபடி பொது மனிதனாக மாறிட்டாராம் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டு இவங்க பண்ண கூத்துனால அவர் பழையபடி வந்துட்டாராம் இந்துவா ஆயிட்டாராம் இதை ஆண்டவர் ஏற்றுக்கு வரா நீ உண்மையாய் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் வராதிங்க யா என்னால முடியாதுன்னு தைரியமா சொல்லி அனுப்பிட்டு நீ கர்த்தரை துதி நீ ஜெபம் பண்ணு இப்போ ஒரு ஏவிஎம் ராஜன் இல்லையா திரைப்படத்திலும் வாழ்க்கையிலும் முருகன் அடிமையாக வாழ்ந்தவர் 38 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவின் பிள்ளையாக மாறி இன்று வரை இயேசுவின் அடிமை ஏவிஎம் ராஜன் அல்லேலூயா அதான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் சங்கீதம் 25:12 சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள வழியை போதிப்பார் எபேசியர் 1:10 கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம்
கூலிக்காரர்களாக அல்ல இதான் ரொம்ப முக்கியம் வேலையால தான் கூலிக்கு பாத்திரனா இருக்கறான் சொந்தமாயிட்டா no labor but all to you மகனே நீ எப்பொழுது என்னோடு கூட இருக்கறாய் எனக்குள்ளதெல்லாம் உனக்கும் சொந்தம் அப்படி மாத்திடுவான் கூலிக்கு வேலை செய்கிறவன் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போவான் ஆனால் நல்ல மேய்ப்பனோ ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் சுதந்திரம் சுதந்திரமாகணும் கூலிக்கு வேலை செய்யறவங்களா அதாவது தர்மம் எடுப்போர் கூட அம்மா ஐயா அப்படிதான் கூப்பிடுறாங்க நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள் கூட அம்மா அப்பா கூப்பிடுறாங்க ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது அல்லவா யாரோ ஹோட்டலுக்கு நம்ம சாப்பிட போறோம் யாரோ அங்க பசி பசி தாங்க முடியலன்றாரு வாங்க சாப்பிடலாம்னு கூட்டி போறீங்க உங்க மனைவி பிள்ளைகளையும் கூட்டி போறீங்க சாப்பிடுறோம் அவனுக்கு கொடுக்குறோம் அவனுக்கு சேர்த்து பில்லு கட்டிடுறோம் ஆனா அவனை வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறமா இல்ல என் மனைவி என் பிள்ளைகளை தான் நான் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போக முடியும் அவனை அங்கே தான் விட்டு போனோம் அந்த மாதிரி அடிக்கடி அந்த நேரத்துக்கு ஹெல்ப் கர்த்தர்கிட்ட கேக்குறவங்களா இருக்க கூடாது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர் மாமே we got freedom already உண்மை சுதந்திரம் எது இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சந்தோஷமா வாழறானே அதுதான் உண்மை சுதந்திரம் அல்லேலூயா சொல்லுங்க மற்றபடி சமுதாய சுதந்திரம் மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்தாலும் இன்னும் அது நிறைவேறவில்லை சுதந்திர திருவிழா கொண்டாட்டம் சகல விதமான பாதுகாப்போடு கொண்டாடப்படுகிறது சுதந்திர திருவிழா கொண்டாட்டம் ஆனா அதுக்கும் பாதுகாப்பு தேவைப்படும் சுதந்திரம் பெற்றது உண்மையானால் பாதுகாப்பு எதுக்குயா 10,000 போலீஸ் எதுக்கு இல்ல இன்னும் நம்ம சமுதாய சுதந்திரம் இன்னும் பெறல தெரியுங்களா 3 வயது பெண்ணை கெடுத்து கொலை பண்ண அந்த இந்திய தேசம் சுதந்திரம் பெற்றிருக்கிறது என்று எப்படி சொல்ல முடியும் ட்ரெயின் தண்டவாளத்துல ஒரே தள்ளு தள்ளிட்டானே சுதந்திரம் எங்க பெற்றிருக்கிறது நம்ம நாடு அடிமைத்தனம் தானே இன்னும் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத எத்தனை பேர் இந்த தேசத்துல இருக்கிறார்கள் எங்க ஐயா நம்ம நாடு சுதந்திரம் பெற்றிருக்குது மழைக்காலம் வந்தா எக்கோ ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி பாருங்க மழையில துணி கூட இல்லாம அட்லீஸ்ட் டவலாவது இருக்கணுமா இல்லையா வானத்தை காப்பாற்ற அது கூட இல்லாம குப்புற படுத்து கொண்டு கிடக்கிறார்கள் எங்க அவங்களுக்கு துணி சாப்பாடு அவங்களுக்கு தங்கத்துக்கு இடம் இல்லையே சுதந்திரம் பெற்று விட்டோமா அடிப்படை ஆரம்ப முதலாவது முக்கிய சுதந்திரம் என்ன இயேசுவின் பிள்ளைகள் ஆவது அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட லிஸ்ட்ல நான் வந்துருந்த ஆண்டவரே யாராவது இழுபறியா இருந்தா இன்னைக்கு செட்ரைட் பண்ணிடுங்க கடைசியா தீத்து 1:3 சத்தியத்தை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் வளருகிறவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் 2 கொரிந்தியர் 2:10 ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ரோமர் 8:33 நீதிமானாக வாழ்கின்றவன் தான் அவன் மேல் யாரும் குற்றம் சாட்ட முடியாது அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகின்றவனுக்கு தாம் தெரிந்து கொள்ள வழியை சுற்றி வளைச்சு நம்ம அங்கதான் வந்து சேரணும் நம்ம எல்லாருக்கும் ஹீரோ யாரு ஆண்டவர் ஆகிய ஐயா நீங்க தான் கத்துக் கொடுக்கணும்ப்பா சிம்பிளா கேளுங்களேன் அருமையா கற்றுக் கொடுப்பேன் பேசுவாரியா பாதி ராத்திரில பேசுவார் ஒரு தூக்கம் தூங்கி எழுந்து அடுத்த தூக்கத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜபம் பண்ணுங்களேன் ஒரு 5-10 நிமிஷம் முட்டி நீ ஒன்னும் கஷ்டப்பட்டு இல்லை நீங்க படுத்திருக்கிற பெட்டு ஆண்டே முட்டி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் சோத்திரம் பண்ணி பாருங்களேன் அருமையா பேசுவேன் இதமா உங்க இதயத்துக்கு இதமா சந்தோஷம் அதை விட வேற என்ன வேணும் ஆண்டவரே என்கிட்ட பேசி என்னை பலப்படுத்துறப்போ இதை விட ஒரு பெரிய சிலாக்கியம் எதுவுமே கிடையாது கேள்வி பண்ணிருக்கலாமா ஐயா சொன்ன நேரம் முடிந்து 5 நிமிடம் அதிகமாகி விட்டது மன்னிக்கவும் சுருக்கமும் ஒரு ஜெபம் பண்ணி முடிக்கலாம் உடனே நன்றி தகப்பனே அப்பா அழைத்தீரே என்னை அழைத்தீரே இயேசுவே அந்த நிலைமையில இல்லாம நான் தெரிந்து கொள்ளப்படுற நிலைமைக்கு கொண்டு வாங்கப்பா எல்லாம் சொல்லுங்க
என்னை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, சகோதரிகள் சொல்லுங்க, என்னை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, என் கணவரை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய் திறந்து ஒரு நிமிஷம் வாய் திறந்து சொல்லுங்க சத்தமா, பிரதர்ஸ் சொல்லுங்க, என்னை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே சொல்லுங்க, என் மனைவியை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, என் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, அந்த லிஸ்ட்ல நாங்க வரணும் ஆண்டவரே, பரலோகத்துல முக்கிய இடத்தை பெறணும் ஆண்டவரே. ஆமே, நீர் எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரிகள் சொல்லுங்க, நீர் எனக்கு போதுமானவரா இருக்கிறீர், நீர் என் கணவருக்கு போதுமானவரா இருக்கிறீர், நீர் என் குடும்பத்திற்கு போதுமானவரா இருக்கிறீர், நீர் என் பிள்ளைகளுக்கு போதுமானவரா இருக்கிறீர். அல்லேலூயா. சகோதரர்கள் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவரா இருக்கிறீர், நீர் என் மனைவிக்கு போதுமானவரா இருக்கிறீர், நீர் என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு, என் சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் நீர் போதுமானவரா இருக்கிறீர். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு பிள்ளைகளை மனதார கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடிமை உம்முடைய சீடனாக நின்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அப்படியே செய்யும் இந்த கிருபை பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. Praise the Lord. Hallelujah. கடிகாரம் 10 நிமிடங்கள் தாமதமாய் போய்கொண்டிருக்கிறது. சரி செய்ய சொன்ன, காலையிலே சொன்னேன் சரி பண்ணணும், மறந்துட்டேன். நல்ல ஒரு தேவ வார்த்தைகளை கேட்டோம். என்ன கேட்டோம்? You are the chosen people. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இங்கிலீஷில் வந்து அந்த வசனம், many are invited but only a few are chosen. few அப்படினா விரல் விட்டு எண்ணி விடலாம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். இங்கே 100 பேர்கிட்ட இருக்கலாம், இந்த 100 பேரில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் அவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். அந்த எண்ணிக்கைக்குள் யார் இருக்கிறார்களோ அவர்களே தேவனால் முத்திரை போடப்பட்டு அவருடைய வருகையில் அவருடைய ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். ஆமென். அப்போ நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? எந்த கூட்டத்தில் இருக்கணும்? அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில். த ஃபியூ, சிலர், கொஞ்சம், அந்த கொஞ்சம் பேரில் நீங்களும் நானுமா இருக்கணும். ஹல்லேலூயா. அவர்கள் யார்? பவுல் நிருபங்களில் அடிக்கடி எழுதும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தருக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா? அவர் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கங்கள் அநேகம் இருக்கலாம், ஆனால் அது மெயின் பரிசு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களாய் நீங்கள் நான் இருக்கும். உங்க ஜீவியத்திலே பரிசுத்தம் இல்லைன்னா நீங்க அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலேயே நின்று விடுவீர்கள். அதை தாண்டி ப்ரமோஷன் ஆகி அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கடைசி நாட்களில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருப்போம். 10 கன்னிகைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு என்று தங்களை ஒப்பு கொடுத்த கன்னிகைகள் 10 பேர். அதில் 5 பேர் தான் என்ன செஞ்சாங்க? உள்ள போனாங்க. 5 பேர் வெளியில தான் கைவிடப்பட்டார்கள்.
இயேசு சொன்னார், நான் வரும்போது ரெண்டு பேர் படுத்திருப்பார்கள், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருத்தன். நான் வரும்போது ரெண்டு பேர் எந்திரம் அரைப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். நான் வரும்போது ரெண்டு பேர் வயல்வெளியில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படுகிற அந்த இடத்துக்கு நம்ம வரணும். அந்த இடம் தான் the holiness. அந்த பரிசுத்த நிலைக்கு நாம வரும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற முத்திரை நம்மேல் குத்தப்படும். எந்த நேரத்தில் மரணமோ வருகையோ முடிவோ நம்ம பயப்பட மாட்டோம். இயேசுவோடு கூட ஆளுமை செய்வோம். அழைப்பு பொதுவானது, தெரிந்து கொள்ளப்படுகிறவர்கள் தான் பாக்கியவான். ஆமே. டாக்டர் எம்ஜிஆர் ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார், எம்ஜிஆரின் தீவிர பக்தன். அப்பேரு இந்த மாசம் மேய்ப்பனின் கொள்ள எழுதியிருக்கேன். அது எம்ஜிஆருடைய தீவிர ரசிகன். அவர் வந்து ஒரு நாள் எம்ஜிஆர் கேட்டாரா, என்ன நம்ம கட்சி கொள்கை வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றோம், பெரியார் வந்து பெரியார் கட்சியில் இருந்து தான் நம்ம எல்லாம் பிரிந்து வந்தோம், பெரியார் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டார், ஆனால் அண்ணாவின் கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அதை தான் நம்ம கொள்கையாக வச்சுருக்கோம். அந்த ஒருவனே தேவன் யாருன்னு கேட்கும்போது எம்ஜிஆர் சொன்னாரா, அது வேறு யாரும் இல்லை, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். கொஞ்ச நாளில் அவர் எம்ஜிஆர் சொல்லிட்டு கட்சியை விட்டு விலகி பின்னாட்களில் நாகர்கோயில் பகுதியில் ஆண்டோட ஊழியத்தை வல்லமையாய் செய்தார். பேர் மேய்ப்பனின் கோள் பத்திரிகையில் இந்த மாதம் இஷ்யூவில் நான் எழுதியிருக்கேன். அவருடைய அசிஸ்டண்டாக அவருடைய பக்தனாக இருந்தவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான். நான் எம்ஜிஆர் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டேன். இப்படி நிறைய நான் சொல்லுவேன். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஜோ பண்ணுவோம். அல்லேலூயா. நான் எழுதின பழைய பாடல் ஒன்று, ஒரு சரணத்தை பாடி நாம் முடிக்கலாம். தெரிந்து கொண்டார் தேவன், தெரிந்து கொண்டார் அவருக்கென்று என்னை, தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் தேவன், தெரிந்து கொண்டார் அவருக்கென்று. சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கினார், சொந்த ரத்தம் சிந்தி என்னை சொந்தமாக்கினார், அந்தகாரம் நீக்கி என்னை அன்பாய் மாற்றினார், அந்தகாரம் அன்பாய் மாற்றினார். தெரிந்து கொண்டார் தேவன், தெரிந்து கொண்டார் அவருக்கென்று என்னை, தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார் தேவன், தெரிந்து கொண்டார் அவருக்கென்று, தெரிந்து கொண்டார். ஆமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்கப்பா. பாட்டவர் ஆண்டவரே, நான் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாதுப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கணும். கீழே போய் ஆஃபீஸ் ரூமில் போய் அந்த மேய்ப்பனிகள் ஒன்று எடுத்துட்டோம். கிளாவடிட்டுருக்கா. ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் அந்த கிறிஸ்தவ கூட்டம், அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாதுப்பா, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்தமா இருப்பார். The holy man, the holy woman, the holy children, the holy father, the holy mother, the holy pastor. Hallelujah. பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம். Jesus. Glory to God. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் நாங்கள் நிற்க கிருபை செய்யப்பா.
கூட்டத்தோடு கூட்டமா நாங்க போய் குழியில விழுந்துடக்கூடாது. ஆமா, அதான் ஏசு அழகா சொன்னாரு, விசாலமான வழியில் போகிறவர்கள் அநேகர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் the few members. குரல் விட்டு என்ன கூடிய அளவில் கொஞ்சம், மிக கொஞ்சம் பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்களாம். மீதி கூட்டம் கூட்டமா நரக பாதையில், நரகத்தில் விழுவார்கள். என்னுடைய தியானத்தின்படி நான் சொல்லுவேன், பரலோகம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ள இடம் தான், நரகம் மிகப்பெரிய இடம். பரலோகம் மேல இருக்கு, பூமி பாதாளம் கீழ இருக்கு. அதனாலதான் கூட்டம் கூட்டமாய் மக்கள் அங்கே போகிறார்கள். அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லை. பாதாளம் மனுஷனுக்காக அல்ல, பிசாசுக்காகவும் அவர் தூதருக்காகவும் உண்டாக்கப்பட்ட இடம் தான் நரகம். இந்த மனுஷன்தான் ஆண்டவரை வேணான்னு சொல்லிட்டு பாவத்துல வாழ்ந்து அவனே தன்மேல் தீர்ப்பை எழுது கொண்டு நரகத்தில் போய் சேர்றான். நாம கூட்டத்தோட கூட்டமா இருக்க வேண்டாங்க, நாம தனித்து நிற்போம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் நின்று எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. பிரைஸ் அல்லாஹ். நான் சொன்ன அந்த பாருங்க, காலஞ்சென்ற தமிழக முதல்வர் எம்ஜிஆர், அவருக்கு உடன் இருந்த பேர் பாக்கியமணி சோத்திரம். அம்பாசமுத்திரம் பக்கத்தில் கல்லிடை குறிச்சி என்ற ஊரில் தீவிரமாய் ஊழியம் செய்து அவர் கர்த்தருக்குள்ள தமிழ்நாடு முழுக்க ஊழியம் செய்தார். கடைசியாக அவர் தங்கி ஊழியம் செய்த இடம் அம்பாசமுத்திரம் அருகில் கல்லிடை குறிச்சி. அப்படியே டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி, அவருடைய மாணவர், அவரும் மிகப்பெரிய படிப்பு படித்தவர். ஸ்தோத்திரம். அவர் வந்து கேட்குறாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன்ட்ட, அங்கிள் நான் ஒரு உண்மை மனிதனை, த ரியல் மேன், உண்மை மனிதனாய் வாழ விரும்புகிறேன், அதற்கு யாரை பின்பற்றலாம் என்று கேட்டார். உடனே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்னாராம், மகனே, நீ ஒரு உண்மையான மனிதனாய் வாழ விரும்பினால் ஆண்டவராக இயேசுவை பின்பற்று என்று சொன்னார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் ராஜாஜி அவர் ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். கிறிஸ்தவத்தை இந்தியாவிலிருந்து ஒழிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் எழும்பின போது அவர்களை பார்த்து அவர் சொன்னார், கிறிஸ்தவத்துக்கு எதிராக உங்கள் கையை நீட்டாதிருங்கள், அது நெருப்பு, மீறி நீட்டினால் உங்கள் கை வெந்து போகவே தவிர அந்த நெருப்பு அவுந்து போகாது என்று ராஜாஜி சொன்னார். உலக சரித்திரத்தை எல்லாம் கரைச்சி குடித்தவர் ராஜாஜி. ஆனால் ஆண்டவர் அவரால் அவர் தெரிந்து கொள்ளப்படவில்லை, மற்றவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட்டத்தில் நாம் ஜீவிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. கேட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தானா? தேவன் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறாரா? அந்த அச்ச அடையாளங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்கிற கேள்வியோடு நீங்கள் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கள். எல்லாரும் சொன்னேன், ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமே. நம்முடைய பிதாவாக தேவனுடைய அன்பும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபையும் இரக்கமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசு கிறிஸ்து திரும்ப வருமளவும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.